அதிகாலை என் உள்ளேயும் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த சீனர்களுக்கு இவர்தான் மன்னர் என்று தெரியவில்லை. எப்படியாவது மன்னரை கடத்தி சென்று இந்த மாமன்னனை பட்டெடுத்த மகாபிரபு தங்களின் தந்தை. அதிகாலை என் உள்ளேயும் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த சீனர்களுக்கு இவர்தான் மன்னர் என்று தெரியவில்லை. எப்படியாவது மன்னரை கடத்தி சென்று பருப்பு சூடாக இருக்குது, அதில் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு அதில் ரசம், இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ரசம் அப்புறமா நம்ம வந்து எக்கு இன்னைக்கு தான் தவணி வாங்கிக்க
காலை எடுக்கிறோம், இதுக்குள்ள லகதி இல்லை இல்லையா. காய்ச்செல்லாம் இன்னைக்கு வந்து கப்பக்கிழங்கு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு, அதோட ஒரு முட்டை. எப்பயுமே சாப்பாட்டோட ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்றது பழக்கம். நல்லா வெந்துருச்சு. இதோட கொஞ்சம் தேங்காய் கருவாடை சுட்டு தேங்காயோடு வச்சு அரைச்சி பச்சை மிளகாய் வெங்காயத்தட்டை நல்லா தட்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து அந்த கருவாடை சட்னியும் கப்பக்கிழங்கும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கப்பக்கிழங்குக்கு இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் அல்லுங்க, சூப்பராக இருக்கும். Thank you.
எடுத்துட்டீங்கம்மா.